என்ன டிஷ் பண்ணி காட்ட போறீங்க? மல்லி சிக்கன் பாப்கார்ன். ஓகே சூப்பர். இந்த டிஷ் இன்னைக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க, அதுக்கான காரணம் சொல்லுங்க பாப்பா. இப்போ சம்மர் டைம், ரொம்ப ஸ்பைசியா நம்ம சாப்பிட முடியாது, ரொம்ப காரமாவும் சாப்பிட முடியாது. அதனால ரொம்ப மீடியம் ஸ்பைசியா, ரொம்ப ஒரு சிஸ்டவே மாதிரி இல்லாம, காரமா இல்லாம, ஒரு மைல்டு டிஷ்ஷா சிக்கன்லாம் நம்ம அதனால இதை நம்ம பண்ண போறோம். மல்லி சிக்கன் பாப்கார்ன். வாவ். ஸோ பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மல்லி சிக்கன் பாப்கார்ன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குட்டீஸ் ரெடியாக இருங்க. சிக்கன், மைதா, மல்லி, புதினா, கார்ன்ஃப்ளவர், ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், சில்லி பவுடர், சோம்பு பவுடர், சால்ட். அஞ்சு பேருக்கு தேவையான அளவு நான் எடுத்துருக்கேன். சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பாப்கார்னுக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்ருக்கணும், அது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ எவ்வளோ சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கோம் ஜி? நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு கப் 250 கிராம் எடுத்துருக்கோம். கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்காங்க. நல்ல சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அந்த பாப்கார்னுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஓகே, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2. நெக்ஸ்ட் மல்லி பேஸ்ட். மல்லி, இதில் மல்லி, க்ரீன் சில்லி நம்ம ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். மல்லியும், மல்லி, புதினா, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய், மல்லி, புதினா, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி? காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, இன்னைக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கீங்க? இப்போ நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். 4 மிளகாய். ஆமாம். ஓகே, 4 மிளகாய், கொத்தமல்லி, புதினா. எவ்வளோ எடுத்துருக்கோம்? ஒரு ஒரு கையளவு. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அட் தி சேம் டைம் வந்து மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இன்னைக்கு நாங்க எவ்வளவு எடுத்துக்கோம் பாத்தீங்கன்னா 4 மிளகாய் எடுத்துக்கோம். சோ இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு, இது எவ்வளவு ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கோம் ஜி? இது ஒரு 4 ஸ்பூன் போட்டுருக்கோம். 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கோம். சூப்பர். நெக்ஸ்ட் சால்ட். சால்ட் தேவையான அளவு, உப்பு. ஓகே, சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி நம்ம போட்டிருக்கோம். நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா நம்ம ஸ்பைசி ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா ஆமாம், நம்ம இப்போ குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா வேணாம், கொஞ்சம் வீட்டில் பெரியவங்கலாம் இருக்கிறாங்கன்னா லைட்டாக போட்டுக்கினா போதும். நம்ம கரம் மசாலா, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஞ்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. சோம்பு பொடி. ஸோ ரொம்ப நம்ம வந்து எக்ஸஸ் ஆட் பண்ணிடக்கூடாது, பிகாஸ் அது பாப்கார்ன் அப்படின்னாலே வந்து நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஜீரகப்பொடி. ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு. நம்ம ஏன் ஜீரகப்பொடி நம்ம நிறைய எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோன்னா, ஜீரகப்பொடி வந்து நம்மளுக்கு ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்பவே உதவும். ஹாட் வாட்டரில் நம்ம 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி போட்டுட்டு நம்ம அப்படியே குடிக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணி. ரொம்பவே நல்லது அது. சூப்பர். தயிர். தயிர், தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் எதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம்? தயிர் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். நம்மள ஒரு மேரினேட் பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு கோட்டிங் வரும், அதனால நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே சூப்பர்.
ஸோ சோம்பு பொடி, சீரக பொடி, கரம் மசாலா அண்ட் மிளகாத்தூள், தேங்காய் நல்லா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த ஆறு ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ப்ளஸ் சிக்கன். ஸோ இதை நல்லா வந்து கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா நாலு இந்த இத்தனை ஐட்டத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த மல்லி, புதினா, மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மைதானம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மைதா. மைதா போடவா? ஆ போடும். ஒரு ஸ்பூன் போடணும் போடணும். இன்னொரு ஹாஃப் ஸ்பூன். ஆ இதோட பர்பஸ் என்ன சார்? நம்மளுக்கு சிக்கன் பாப்கார்னாலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், அதனால நம்மளுக்கு பேட்டர் வேணும். அது இல்லைனா பைண்ட் பண்ண மாதிரி. ஆமாம், ஓகே சூப்பர். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். இது எவ்வளோ? ஒரு ஸ்பூன் போடணும். இதெல்லாம் ஐட்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மைதா, அண்ட் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு எவ்வளோ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்துப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாங்க, அதோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் நம்ம இதை ஊற வைக்கணுமாச்சு? ஆமாம், ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வைக்கணும். நம்ம நல்லா சோக் பண்ணி வச்சா தான் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறதுனால அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம இன்கிரியன்ஸ் எல்லாமே உள்ள போகும். ஆமாம், மசாலா இறங்கும். அதனால நம்ம 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பப்கார்ன் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ 20 மினிட்ஸ் நல்லா அழகாக ஊற வச்சாச்சு அந்த சிக்கனை. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிடலாமாச்சு? கண்டிப்பாக பண்ணிடலாம். இப்போ சம்மர் டைம், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாக வரும், வேர்வை அதிகமாக வரும், ரொம்ப எரிச்சலாகவும் இருக்கும். ரொம்ப ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி போகிறதுனால ரொம்பவே அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வரும். அதனால் நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, இப்போ மல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி, அதை அரைச்சிட்டு அதில் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம குளிக்கும் போது அந்த வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குளித்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. எதுவுமே வராது. ஆமாம், ஒரு ஃபுட் ஐட்டம் வச்சு சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஃபுட் ஐட்டம்லேயே நம்மளோட ஸ்கின் கேருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்களா, அது குளிக்கிறப்ப நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து இது பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அழகாக நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை அரைச்சி நம்ம குளிக்க போகிற வாட்டரோட ஆட் பண்ணி குளிக்கணும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் வந்து ஆயிலில் போட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப அழகாக வந்து தனித்தனியாக போட்டுட்ருக்காங்க. ஓகே, வேறு என்ன டிப்ஸ் வச்சுருக்கீங்க? ஃப்ரீ டைம்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஒர்க்கை தவிர? ஃப்ரீ ஏதாவது புது புது டிஷ்ஷஸ் வந்து? ஆமாம், புது புது டிஷ்ஷஸ் பார்க்குறது, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை வீட்டில் செஞ்சு பார்க்குறது. எல்லாத்தையுமே குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி உங்களுக்கு பிரியாணிக்கு அடிமையா இருக்காங்க, எப்பவுமே பிரியாணியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் எந்த டிஷ்ஷுமே கேட்கலாம் கிட்ட கொறை சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்காம உங்க போன்றே கொறை சொல்றீங்களே பாஸ். ஓகே சூப்பர். இனிமேல் எப்பவுமே பிரியாணி பண்ணி கொடுத்துட்டு இருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டிஷ் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆ, இந்த வீடு இந்த நல்ல ஃபேமிலியில் ரிலேஷன் வரும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வீட்டில். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும்? இது ரொம்ப புதுசாக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது மல்லி சிக்கன் பாப்கார்ன்ன்றாங்களே, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிரும் இது வீட்டில். ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். புதுசாக வீட்டுக்கு வரவங்களுக்கு இது நம்ம பண்ணி கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இது நம்மளோட நம்ம ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷும் சொல்லலாமா? ஆ சொல்லலாம். இல்லை இந்த வருஷம் அதை லான்ச் பண்ணிருக்கீங்களா? இல்லை, இது நம்ம ஆல்ரெடி எப்பயுமே ரெகுலர் டிஷ் தான் இது. ஓகே, இதோட குக்கிங் டைம் எவ்வளோ நேரம் இருக்கணும்? இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போதும். நம்ம சிக்கன் போன்லெஸ் நம்ம போகிறதுனால சின்ன கியூப்ஸ் தான் போட்டிருக்கோம். 5 மினிட்ஸில் இது ஈஸியாகவே குக் ஆயிரும். சூப்பர். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அதே மாதிரி டிப்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க.
ஓகே ஸோ சூப்பராக வந்து நம்ம அந்த ஊற வச்ச சிக்கனை வந்து அழகாக நம்ம ஆயிலில் போட்டாச்சு. அந்த குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes தான். ஸோ இது அழகாக வந்து வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5 minutes முடிஞ்சிச்சு இல்லையா ஜி? ஆமாம் முடிஞ்சிச்சு. ஓகே சூப்பர். ஸோ இது அழகாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்தேன். ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம samet.com-ல மல்லி சிக்கன் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட பிளேட்டிங்கோட அந்த க்யூட்டை பார்த்தீங்கனாலே செம்ம அழகாக வச்சுருக்காங்க. ஓகே ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. நிஜமா? கண்டிப்பாக. அப்போ இனிமேல் என்ன பண்ணலாம்? டேஸ்ட் பண்ண வேண்டியதா? டேஸ்ட் பண்ண வேண்டியதா. ரொம்ப அழகாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. இதோட பாப்பா மாதிரி இது வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஆ, இதில் எந்த பீஸ் எடுத்து சாப்பிட்றதுனே தெரியாமல் இருக்கே. ஓகே ஸோ பார்த்துட்ருக்க குட்டீஸ், வீவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். அந்த மல்லி மல்லி ஃப்ளேவர் எல்லாமே வரும் அப்படி. எஸ், நான் நினைச்சேன் அந்த மல்லி இதெல்லாம் வந்து என்ன மாதிரி டேஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஸோ சான்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். எதுக்காக நம்ம அந்த இதை ஆட் பண்ணுறோம் சார்? இப்போது டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக நம்ம 65 தான் நம்ம பார்த்துருப்போம். இது மல்லி என்னும் போது இப்போ மல்லியில் நம்ம சிக்கன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது புதுசாக புது ஒரு நேச்சுரல் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரியும் ஒரு கூலான ஒரு கூலான ஒரு இன்க்ரீன்ஸ் மாதிரி. சூப்பர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி, அந்த மல்லி அண்ட் மிளகால ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிளகா தூள் ஆட் பண்ணுறப்போ எங்கே வந்து அது ரொம்ப ஒரு ஸ்பைசி ஆகிடுமோன்னு நினச்சேன். பட் அளவாக அவங்க ஆட் பண்ணதால ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மல்லி புதினா இதோட டேஸ்ட்டு ஒரு சான்ஸ்ல வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களோட வியூவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான டிஷ், அது கிராண்ட் ரெசிடென்சியோட ஒரு ஸ்பெஷல் டிஷ் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட samet.com-ல மல்லி சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் 65 எப்போவுமே சிக்கன் 65 செஞ்சு கொடுத்து அவங்கள போர் அடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியஸாக வெரைட்டி மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சென்னிங் ஆப்ஷன் தெரியல. பாய்.